கோயிலை பூட்டுவது என்பது இந்த பிரச்சனைக்கு தீர்வாகாது. இதே மாதிரியான அணுகுமுறைதான் இன்றைக்கு கரூர் மாவட்டத்திலும் பின்பற்றப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். உத்தரப்பிரதேச மாநிலத்தை விட, வடக்கே இருக்கிற பல மாநிலங்களை விட, தமிழ்நாட்டிலே அதிகமான எண்ணிக்கை கொண்ட கோயில்களிலே தலித் மக்கள் வழிபட முடியாத நிலை இருக்கிறது என்று எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்கிலி பத்திரிகையில புள்ளி விவரங்களோடு எழுதியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை குறிவைத்து வேலை செய்து கொண்டிருக்கிற சனாதன சக்திகள் அரசியல் தளத்திலே எப்படியெல்லாம் காய் நகர்த்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அங்கிருக்கிற கிராம மக்கள் சொல்கிறார்கள், அரசாங்கத்துக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார்கள். இது அவர்கள் தானாக சொல்வதல்ல, அங்கே இருந்து தூண்டிவிடப்பட்டு சொல்லப்பட வைக்கிறார்கள். இந்த போர்க்குரல் என்பது ஒரு எச்சரிக்கை குரல். நாசிக்கிலே இது முடிய வேண்டுமா அல்லது நாக்பூரிலே முடிய வேண்டுமா என்பதை இந்த சமூகம் தான் தீர்மானிக்க வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்திலே ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி இரவு நடைபெற்ற தாக்குதல் இன்றைக்கு தமிழகம் தழுவிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு அன்றைக்கே மாவட்ட நிர்வாகம், குறிப்பாக மாவட்ட காவல்துறை தீர்வு கண்டிருந்தால் இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை பெரிதாக உருவெடுத்திருக்காது. ஆனால் 2 மாதங்கள் ஆகியும் அந்த சம்பவத்தன்று அங்கிருக்கிற ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்த கதிரவன் உள்ளிட்ட 3 பேரை தாக்கியவர்கள் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும், 18 பேர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் இதுவரை காவல்துறை அவர்களை கைது செய்யவில்லை. அந்த கோயிலிலே ஆதி திராவிட மக்களை வழிபட அழைத்து செல்கிறோம், அதற்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே சொல்லப்பட்டது. பல்வேறு கட்டமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதற்கிடையிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அங்கே ஆய்வுக் கூட்டத்துக்காக வருகிறந்த காரணத்தினால் சுமார் 1 வார காலம் மாவட்ட நிர்வாகம் அதிலே கவனமாக இருந்தார்கள். அதற்கு பிறகு மரக்காணத்திலே ஏற்பட்ட விஷச்சாராய சாவு காரணமாக 2 வார காலம் மாவட்ட நிர்வாகம் அதிலே கவனம் செலுத்தினார்கள். இப்படி 2 மாத காலம் இந்த பிரச்சனையை இழுத்தடித்து இப்பொழுது கோயிலை பூட்டியிருக்கிறார்கள். கோயிலை பூட்டுவது என்பது இந்த பிரச்சனைக்கு தீர்வாகாது. நாம் வலியுறுத்தியது, அங்கே 11 அரசியல் கட்சிகள் சேர்ந்து தீர்மானம் இயற்றியது, அனைவரும் வழிபடுவதற்கான வழிபாட்டு சமத்துவம் அங்கே நிலைநாட்டப்பட வேண்டும், அதை தடுக்கிறவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் சட்ட நடவடிக்கைகளை எடுக்காமல், சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டாமல் இன்றைக்கு கோயிலை இழுத்து பூட்டியிருக்கிறார்கள். இப்பொழுது அரசாங்கம் கோயிலை தன் கையிலே எடுத்துக் கொண்டிருக்கிறது, அதனுடைய கட்டுப்பாட்டை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக அனைவரையும் வழிபடுகிற அந்த உரிமையை நிலைநாட்டுவோம் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரியான அணுகுமுறைதான் இன்றைக்கு கரூர் மாவட்டத்திலும் பின்பற்றப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இது இந்த பிரச்சனையை இழுத்தடித்து இன்னும் பெரிதாக உருவெடுப்பதற்கு வழிவகுக்குமே தவிர, உடனடியாக தீர்வு காண்பதற்கு இது துணை புரியாது. தோழர்களே, தமிழ்நாட்டிலே இருக்கின்ற 1000 கணக்கான கோயில்கள்,
அதிலே 43,000 சொச்சம் கோயில்கள் இந்து சமய அறநிலையத்துறையிலே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கின்றன. இவ்வாறு இல்லாத இன்னும் பல்லாயிர கணக்கான கோயில்கள் இருக்கின்றன. அந்த கோயில்கள் தனியார் கோயில்கள் என்று சொல்லப்படுகின்றன. தனியாரே ஒருவர் தன்னுடைய பணத்திலே தன்னுடைய நிலத்திலே ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலிலே கூட இன்னார்தான் வழிபடலாம் இன்னார் வழிபடக்கூடாது என்று தடை விதித்தால் அது சட்டப்படி குற்றம். இந்தியா என்றைக்கு சுதந்திரமடைந்ததோ அன்றைக்கு இந்த சமத்துவம் என்பது இங்கே சட்டப்படி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்கள் மட்டுமல்ல அதற்கு உட்படாத கோயில்களிலும் கூட எவர் ஒருவரையும் வழிபாடு செய்வதை தடுக்க முடியாது. அப்படி தடுத்தால் அவர்கள் சட்டப்படி குற்றவாளிகள், அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான கோயில்களிலே ஆதிதிராவிட சமூக மக்கள் வழிபட முடியாத நிலை இருக்கிறது. இந்த 43,000 கோயில்கள் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்கள், அவற்றிலே பல்லாயிரக்கணக்கான கோயில்களிலே ஆதிதிராவிட சமூக மக்கள் வழிபட முடியவில்லை என்றால் அங்கே வழிபாட்டு தீண்டாமையை ஆதரிப்பது அரசாங்கம் என்றுதான் பொருளாகும். எனவே இதற்கு அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும். இந்த கோயில்கள் எல்லாம் சனாதனவாதிகளுடைய கைக்குள்ளே இருந்தன, அவர்களுடைய பிடிகளிலே இருந்தன. அன்றைக்கு இவரைத்தான் வழிபட முடியும், இவர்தான் வழிபட அனுமதி பெற்றவர், தகுதி பெற்றவர் என்று சொன்னார்கள். அப்போது இந்தியா சுதந்திரமடையாத நிலையில, இதற்கென்று சட்டம் உருவாக்கப்படாத நிலையில அவர்களுடைய கொட்டம் ஓங்கி அதுவே சட்டமாக இங்கே இருந்தது. இந்து சமயத்தினுடைய அடையாளங்களில் ஒருவராக கருதப்படுகிற சுவாமி விவேகானந்தர் அவர்களே கேரளாவிலே கொடும்பாளூரில் வழிபட விடாமல் 3 நாட்கள் அவர் வெளியிலேயே கிடந்து போராடி பார்த்தும் அதற்கு அனுமதி இல்லாமல் திரும்பி போனார். சுதந்திரத்துக்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாடார் சமூக மக்கள் கமுதியிலே இருக்கிற சிவன் கோயிலிலே சாமி கும்பிட்டார்கள் என்ற காரணத்தினாலே அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு போய் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருக்கிற நீதிமன்றங்கள் எல்லாம் அவர்கள் செய்தது தவறு என்று சொன்னார்கள். ஏனென்றால் அன்றைக்கு அரசியலமைப்பு சட்டம் இல்லை, வன்கொடுமை தடுப்பு சட்டம் இல்லை. அவர்கள் வைத்த அந்த மனுஸ்மிருதி தான் சட்டமாக இருந்தது. அந்த நிலைக்கு இன்றைக்கும் இந்த நாட்டை இழுத்து போக வேண்டும் என்று பார்க்கிறார்கள். அதனால்தான் இந்த வழிபாட்டு சமத்துவத்தை ஏற்க மறுக்கிறார்கள். இந்தியாவிலே பல மாநிலங்களில் இப்படியான நிலை இருந்தும் இது மிக மிக மோசமாக இருக்க மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இது தொடர்பாக எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களிலே பார்த்தால் உத்தரப்பிரதேச மாநிலத்தை விட இன்னும் வடக்கே இருக்கிற பல மாநிலங்களை விட தமிழ்நாட்டிலே அதிகமான எண்ணிக்கை கொண்ட கோயில்களிலே தலித் மக்கள் வழிபட முடியாத நிலை இருக்கிறது என்று எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்கிலி பத்திரிகையில புள்ளி விவரங்களோடு எழுதியிருக்கிறார்கள். இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். இதற்காகத்தான் இந்த 100 ஆண்டு கண்டிருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த கோயில்களை ஜனநாயகப்படுத்துவதற்கு மிக முக்கியமான 2 நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே இருக்கிற கோயில்கள் அனைத்திலும் அறங்காவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அந்த அறங்காவலர் குழுதான் அந்த கோயில்களின் நிர்வாகத்தை செய்ய வேண்டும். அப்படி நியமிக்கப்படுகிற அறங்காவலர்களிலே ஒருவர் ஆதி திராவிட சமூகத்தைச் சேர்ந்தவராகவும் ஒருவர் பெண்ணாகவும் இருக்க வேண்டும்
என்பதை சட்டமாக ஆக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதற்கு பிறகு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற புரட்சிகரமான சட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இங்கே இருக்கிற இந்து கோயில்களை ஜனநாயகப்படுத்துவதற்கு அவர் முன்னெடுத்த அந்த இரண்டு நடவடிக்கைகளும் சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த கோயில்களை சனாதனவாதிகளுடைய பிடியிலிருந்து நாம் மீட்க முடியும். இன்றைக்கு தமிழ்நாட்டை குறிவைத்து வேலை செய்து கொண்டிருக்கிற சனாதன சக்திகள் அரசியல் தளத்திலே எப்படியெல்லாம் கை நகர்த்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் கவனிக்காத பகுதி இந்த கோயில்கள். இன்றைக்கு ஒவ்வொரு கோயிலிலும் இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் போய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருக்கிற மக்களை எல்லாம் அரசாங்கத்தை கோயில் நிர்வாகத்திலிருந்து விரட்ட வேண்டும் என்று மூளை சேவை செய்கிறார்கள். இதே மேல்பாதி கிராமத்திலே அங்கிருக்கிற கிராம மக்கள் சொல்கிறார்கள், அரசாங்கத்துக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார்கள். இது அவர்கள் தானாக சொல்வதல்ல, அங்கே இருந்து தூண்டிவிடப்பட்டு சொல்லப்பட வைக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் முதலமைச்சர் அவர்கள் இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். இங்கே இருக்கிற கோயில்கள் எல்லாம் சனாதனவாதிகளுடைய பிடியிலே மாட்டிக்கொள்ளக் கூடாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த போராட்டம், தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய இந்த கோரிக்கை, இந்த கோயில்களிலே வழிபாட்டு சமத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த கோயில்கள் சனாதன சக்திகளினுடைய உறைவிடங்களாக ஆகிவிடக் கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்பதும் தான். தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பு அதிலேதான் இருக்கிறது. தோழர்களே, புரட்சியார் அம்பேத்கர் அவர்கள் 1930 நாசிக் என்கிற இடத்தில் காலாராம் கோயிலிலே இந்த கோயில் நுழைவு போராட்டத்தை துவக்கினார். அதன் பிறகு அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. சனாதனவாதிகள் கோயில்களை திறக்கவில்லை, அனுமதிக்கவில்லை. 1932 காந்தியோடு பூனா ஒப்பந்தம் போட்டு அதற்கு பிறகாவது இந்துக்களுடைய மனம் மாறும் என்று பார்த்தார். சில சடங்குக்காக சில கோயில்களை அவர்கள் திறப்பதாக பாவனை காட்டினார்கள். அதற்கு பிறகும் அவர்கள் மனம் மாறவில்லை. 1935 இயோலா மாநாட்டிலே அவர் முழங்கினார், நான் இந்துவாக பிறந்து விட்டேன், ஆனால் இந்துவாக இறக்க மாட்டேன், இந்து மதத்திலிருந்து வெளியேறுவேன் என்று முழங்கினார். அதன் பிறகுதான் அவசர அவசரமாக பல கோயில்களை நாங்களே திறந்து விடுகிறோம் என்று முன்வந்தார்கள். அதற்கு பிறகும் அவர்களுடைய பழைய நிலைக்கே அவர்கள் சென்று விட்டார்கள். அவருடைய இறுதியான ஒரு கட்டம்தான் நாக்பூரிலே புரட்சியார் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தை துறந்து பௌத்தத்தை ஏற்ற நிகழ்ச்சி. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் புரட்சியார் அம்பேத்கர் நாசிக்கிலே காலாராம் கோயிலிலே மேற்கொண்ட அந்த நடவடிக்கையின் ஒரு தொடர்ச்சியாக இந்த விளக்கத்தை இங்கே முன்வைத்திருக்கின்றார். நாசிக் விளக்கத்துக்கு அன்றைக்கு சாதி இந்துக்கள் சனாதனவாதிகள் செவிசாய்க்கவில்லை. அன்றைக்கிருந்த அரசாங்கம் அதை கண்டுகொள்ளவில்லை. அதே போல இருந்தால் அதனுடைய முடிவு நாக்பூராகத்தான் இருக்கும். எனவே எழுச்சி தமிழர் அவர்களுடைய இந்த போர்க்குரல் என்பது ஒரு எச்சரிக்கை குரல். நாசிக்கிலே இது முடிய வேண்டுமா அல்லது நாக்பூரிலே முடிய வேண்டுமா என்பதை இந்த சமூகம் தான் தீர்மானிக்க வேண்டும். அதை உங்களுடைய சிந்தனைக்கே விட்டு அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம்
இங்கே இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களையாவது உடனடியாக அனைத்து தரப்பினரும் வழிபாடு செய்யக்கூடிய வழிபாட்டு சமத்துவம் நிறைந்த கோயில்களாக மாற்ற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். வணக்கம். தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.